வணக்கம். மன்னார் தலைமன்னார் வீதியில் எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் 5 ஏக்கர் காணி நகரசபைக்காக கடந்த 99ஆம் ஆண்டு மூலிகை மற்றும் பூங்கா அமைப்பதற்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த காணி வந்து கடந்த கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக நகரசபையால் பராமரிக்கப்பட்டு வந்த காணி இப்போது கடந்த 2011ஆம் ஆண்டு எல்ஆர்சி ஊடாக தனிநபர்களுக்கு இது கொடுக்கப்பட்டதாக அந்த நகரசபைக்கு வந்து தனது வரி செலுத்துவதற்கு வந்தபோது தான் இந்த காணி இந்த நகருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிந்தோம். உடனே நாங்கள் நகரசபையானது வந்து எல்ஆர்சியுடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான கலந்துரையாடலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருந்தது. இது கடந்த எமது மாதாந்த கூட்டத்தில் கூட வந்து உபதலைவர்களால் ஒரு சர்ச்சையாக முன்வைக்கப்பட்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி உபதலைவர் கூறிய போது அதனைத் தொடர்ந்து எமது நகரசபையின் தலைவர் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்து நேற்றைய நாள் வந்து ஒரு கூட்டம் ஒன்று கௌரவ தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கநாதன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோதாலிங்கம், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முத்தளிப்பாறு, ஏசிஎல்சி போன்ற முக்கிய பிரமுகர்கள், நகரசபையின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் ஊடாக எமது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனையின்படி இதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இதுக்கான வழக்கு தொடரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்று நாங்கள் இதற்கான ஒரு முறைப்பாடினை மன்னர் போலீஸ் நிலையத்தில் செய்திருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த முறைப்பாடின் அடிப்படையில் இப்போது அந்த காணிக்குள் இருந்த தனிநபர் அகற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து வழக்கை முன்னெடுப்பதற்காக நகரசபையானது தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது.